பயப்படாதீர்கள். பயம் என்ற உணர்வு மிகவும் மனித குலத்திற்கு ஆபத்தான உணர்வு. மனிதன் பயத்தை மாத்திரம் வென்றுவிட்டால் ஜெயத்தை பெற்றுவிடலாம். இந்த உலகில் மரிப்பவர்கள் வெகு அதிகமான பேர் பயத்தினாலதான் சாகுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. தமிழகத்தை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பயத்தை பற்றி பேசும்போது அதுதான் நம்முடைய மிகப்பெரிய எதிரி என்று சொன்னார். கூடவே கேன்சரால் பாதிக்கப்பட்ட சிலர் மன தைரியத்தினால இந்த வியாதியை ஜெயித்ததை நானே பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை போலத்தான் இந்த கொரோனா என்ற வியாதியும், எப்படி வைசூரி நோய் காலரா நோய் என்று சொல்லுகிறார்களோ அது போலத்தான் இதுவும். மனதை தைரியமாக வைத்துக் கொள்வோம், அச்சப்பட வேண்டாம், பயம் கொள்ள வேண்டாம். இப்பொழுது நம்முடைய கவலை எல்லாம் எந்த அறிகுறியும் இல்லாமல் அச்சப்படுவோர் தான். வெகு அதிகமான பேர் பயத்தோடு வாழ்கிறார்கள். வேதாகமத்தில் ஒரு வார்த்தை இப்படி வருகிறது, நான் பயந்தது எனக்கு வந்தது, நான் அஞ்சினது எனக்கு நேரிட்டது. நான் எதை குறித்து பயப்படுகிறேனோ அது அப்படியே எனக்கு வந்து விடுகிறது. உளவியலும் கூட அதை ஒத்துக்கொள்கிறது. நான் எதை குறித்து அச்சப்படுகிறேன், எதை குறித்து பயப்படுகிறேன், அது அப்படியே என் வாழ்க்கையில் நடந்து விடுவதற்கு வாய்ப்பு உண்டு. டெல்லியில துவாரகா பகுதியில ஒரு காருக்குள்ள ஒருத்தர் மயங்கின நிலையில் இருக்கிறார் என்று போலீஸ் நிலையத்திற்கு தகவல் வந்தது. அங்க போய் பார்த்த பொழுது கார் கண்ணாடிகளை உடைத்து உள்ளே இருப்பவரை ஆய்வு செய்தார். அவர் மறித்து போயிருந்தார், ஆசிட்டை குடித்து தற்கொலை செய்து கொண்டிருந்தார். 56 வயது நிரம்பிய இந்திய வருவாய்த்துறையைச் சேர்ந்த ஒரு அதிகாரி. அவர் கடிதம் எழுதி வைத்திருக்கிறார், எனக்கு நோய் தொற்று இல்லை, ஆனால் இந்த கோவிட் பாசிட்டிவான என்ன பண்றது என்ற கவலையினை அழுத்தினதினால் என்னையே நான் மாய்த்துக் கொள்கிறேன் என்று கடிதம் எழுதியிருந்தார். எத்தனை பரிதாபம் பாருங்கள். நண்பர்களே, உங்கள் மனதில் ஒரு நம்பிக்கை வர வேண்டும். என்ன நம்பிக்கை? எனக்கு எந்த தொற்றும் வராது, அப்படியே வந்தாலும் அதை நான் வென்று விடுவேன் என்ற எண்ணம் நமக்கு மனதிலே அழுத்தமாக இருக்க வேண்டும். பயத்தை துரத்தி விடுங்கள், நோய்கள் பறந்தே போய்விடும். பரிசுத்த வேதாகமத்தில் 365 இடத்துல பயப்படாதே என்ற வார்த்தையை இறைவன் வைத்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்தும் சொல்லுகிறார், பயம் கொள்ளாதிருங்கள், நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே உடைய நம்பிக்கையை ஆண்டவர் இயேசுவின் மேல் வையுங்கள், பயத்தை விரட்டி ஜெயத்தை பெறுவீர்கள். இந்த கொரோனா தொற்று உங்களை ஒன்றும் செய்யாது. நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும், பாதிக்கப்படாமலே பயத்தோடு இருந்தாலும் இன்று பயத்தை நீங்கள் ஜெயித்து ஆசீர்வாதம் பெறுகிறீர்கள். நீங்கள் தைரியமாய் இருக்கவும் வாழவும் நான் உங்களை வாழ்த்துகிறேன். God bless you.